செய்யாமை சிறப்பீனுஞ் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார்கோள். மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தை பெறக்கூடுமென்றாலும் அதன் பொருட்டு பிறர்க்கு கேடு செய்யாமல் இருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும். கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோள். சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்ப செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும். செய்யாமற் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமந்தரும். யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவர்க்கும் பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்கு பதிலாக அவருக்கு வரும் கேடு மீளா துன்பத்தை தரக்கூடியது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயன் செய்துவிடல். நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கித் தலைகுனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுதான். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போர் போற்றா கடை. பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல் கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை. இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கட் செயல். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்கு செய்யாமல் இருக்க வேண்டும். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை. எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை மனத்தால் கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும். தன்னுயிர் கிண்ணாமை தானறிவான் என்கோளோ மண்ணுயிர் கிண்ணா செயல். பிறர் தரும் துன்பத்தால் தனக்கேற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்த துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா? பிறக்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும். நோயல்ல நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். தீங்கு செய்தவர்க்கே தீங்குகள் வந்து சேரும். எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறர்க்கு தீங்கிழைத்தல் கூடாது.